ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சச்சித் பிளாக் இன்னைக்கு நம்ம இனிமையோட ஆசிரியர் யாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வாங்க பார்க்கலாம் தமிழ் நினைமை ஏற்றவர் யாரு பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன கனக சுப்பரத்தினம் இயற்பெயர்னா பாரதிதாசனோட அப்பா அம்மா அவருக்கு வச்ச பெயர் தான் இயற்பெயர் சொல்லுவாங்க இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் அவர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு பெற்றோர் பேர் வந்து கனகசபை லக்குமி அம்மாள் பிறந்த ஊர் புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்களே அதான் புதுச்சேரி இறப்பு வந்து என்னைக்குன்னா இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னா குடும்ப விளக்கு வீடு அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இந்த நூக்கெல்லாம் அவர் ஏற்றிருக்காரு குடும்ப விளக்குனா என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு எப்படி விளக்கு தேவையோ அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா படித்த பெண்கள் வந்து வேணும் அந்த படித்த பெண்களோட சிறப்ப வந்து சொல்றதுதான் இந்த குடும்ப விளக்கு இருண்ட வீடுன்னா இப்ப குடும்ப விளக்குங்கிறது படித்த பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல எவ்வளவு சிறப்பு எவ்வளோ மேன்மைன்னு சொல்றதா குடும்ப விளக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இருண்ட வீடு அதாவது படிக்காத பெண்கள் அதால அந்த ஏற்படும் இழிவை ஏற்பாத பெண்களால ஏற்படும் இழிவை பத்தி பேசுறதுதான் இருண்ட வீடு அழகின் சிரிப்புங்கிற டாபிக் என்னன்னா இயற்கையை பத்தி பேசி இயற்கையை பத்தி வர்ணிச்சிருப்பாருப்பாரு அதான் அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசுங்கிறது எல்லாமே தெரியும் அது ஒரு காவியம் காவியத்தை பத்தி சொல்லியிருப்பாரு நீங்க ஐந்தாம் வகுப்புங்கிறதுனால இந்த நாலு நாலு எழுதினா போதும் நிறைய எழுதணும் அவசியம் இல்லை நீங்க ஆறு ஏழு எட்டுங்கிற வகுப்புல போறப்ப கொஞ்சம் விரிவா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து நாலு எழுதினா போதும் இயற்றிய நூல்கள் கேட்டாங்கன்னா குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது குடும்ப விளக்குங்கிறது படித்த பெண்களோட மேன்மையை சொல்றது இருண்ட வீடுங்கிறது படிக்காத பெண்களால ஏற்படும் இழிவு குடும்பத்துக்கு ஏற்படும் இழிவு பத்தி பேசுறதா இருண்ட வீடு அதாவது படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் ஒரு இயற்கை ஒரு காவியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகியின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இதெல்லாம் வந்து அவர் ஏற்றிய நூல்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் வந்து பாவேந்தர் வேந்தர் புரட்சி கவி புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க பாவேந்தர்னா பாது பாட்டு வேந்தர்னா என்னது அரசர் பாட்டுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு இருக்கு புரட்சி கவி புரட்சி கவினா என்னன்னா புரட்சி மிக்க பாடல்கள் புரட்சி மிக்க கவிதைகள் பெண் விடுதலைக்காக போராடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து யார் பண்ணுவா பாரதாசன் பண்ணுவார் அதனால அறிஞர் அண்ணா தான் இவரை வந்து பாரதிதாசன் புரட்சி கவிங்கிற பட்டத்தை வழங்கினார் அப்புறம் பெரியார் அதாவது பெண் விடுதலைக்காக எல்லாம் இருக்காரு பெரியார் அவர் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புரட்சி கவிஞர் என பாரததாசனை அழைத்தார் இப்ப அறிஞர் அண்ணா வந்து புரட்சி கவின்னு அழைத்தாரு பெரியார் புரட்சி கவிஞர் என பாரதிதாசனை அழைத்தார் அவளைதான் இது வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தான் தமிழ் இனிமை எனும் தலைப்புல முதல் பகுதி இந்த பாடமா அமைந்துள்ளது ஐந்தாம் வகுப்பு பாட பாடத்துல ஆசிரியர் குறிப்பில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்பரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என அமை மாற்றி அமைத்துக் கொண்டார் இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது ஆசிரியர் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பாரதிதாசனை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப இதில் ஒரு வாட்டி நம்ம படிக்கலாம் இப்பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் அவர் எங்க பிறந்தாரு புதுச்சேரியில் பிறந்தாரு இவர் பாரதியார் மீது கொண்ட அன்பாலாம் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட கனக சுப்பரத்தினங்க வந்து அவங்க அப்பா அம்மா பேச்ச பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார் இந்த பாடலை வந்து எதில் இருக்கான் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் இருக்கான் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது நன்றி